அரசு வளர்ந்திடவே இறை ஆட்சி வழங்கிடவே இறைவன் அரசு மலர்ந்திடவே இறைவன் வார்த்தை வழங்கிடவே இனிதே இணைந்தே சென்றிடுவோ இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள் புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார் அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார் தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார் அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார் அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு நம்மில் உயர எழுவி வருவி இயேசு வழியினிலே இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள் புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர் தெழுந்த நம் தலைவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இறை இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன் ஓய்வு நாளில் நன்மை செய்வதை மாத்திரமே ஆண்டவர் இயேசு குறியாக கொண்டிருந்தார் எனவேதான் பல விமர்சனங்களுக்கு மத்தியில சூம்பிய கையனை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகின்றார் ஓய்வு நாளில் கடவுளுக்குரிய காரியத்தை கடைபிடிப்பதிலே மனிதர்கள் அத்தனை பேரும் கவனத்தை செலுத்த வேண்டுமே ஒழிய வெற்று சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உற்று நோக்கி கொண்டிருந்தால் அங்கு மனிதர்களுடைய வாழ்வு மறுக்கப்படும் நம்முடைய எதிர்காலம் சூன்யமாகும் எனவே இயேசுவினுடைய சிறப்பான வழிநடத்துதல்ல ஓய்வு நாள்களையும் சிறப்பாய் கடைபிடிக்கவும் மனித நேயத்தை வளர்க்கவும் இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் உள்ளம் நெருங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமென் மன்றாடுவோமாக இன்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே உமக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ முதல் வாசகம் வாசகத்தின் கருத்து தாவீது கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 17 வசனங்கள் 32 33 37 40 50 முடிய அந்நாள்களில்
தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம் அடியானையாக நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது, நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடையின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையிலிருந்து வலுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையினைக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தீனை நோக்கி சென்றார். தன் கேடயம் ஏந்துவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமுடைய இளைஞனாயிருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோளுடன் நின்று வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் என்னை என் கையில் ஒப்புவிப்பார், நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலுடைய கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவருடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் மாலேதுமின்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுடைய பாடல் பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரை, போர் புரிய என் விரல்களை பழக்குபவனும் அவரை. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர், என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, போற்றி போற்றி. என் கட்பாறையும் கோட்டையும் அவரை, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரை, என் கேடயமும் புகலிடம் அவரை, மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துவர் அவரை. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர், என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதினரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளின் நின்றும் தப்புவித்தவர் நீரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர், என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, போற்றி போற்றி. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறை சாற்றினார். மக்களிடையே இருந்த
நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமகே. அதிகாரம் 3 இறைவாக்கியங்கள் 1-6 முடிய. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய இயல்பையும் அவருடைய இலக்கையும் எவரும் ஒருபோதும் பிரிக்க முடியாது அல்லது மாற்றவும் முடியாது. இயேசுவினுடைய இயல்பு நன்மை செய்வது, இலக்கு இறையாட்சி. இதை ஒருபோதும் அவரிடமிருந்து எவரும் எடுக்க முடியாது. அதிகாரத்தில் உள்ளவர்கள் வந்தாலும் சரி, உயிரை கொள்ளுகின்ற படைபலத்தோடு வந்தாலும் சரி, ஒருபோதும் இந்த இயேசுவை அச்சுறுத்தி இந்த இயல்பிலிருந்தும் இலக்கிலிருந்தும் அவரை விடுவிக்க முடியாது. மனிதனுடைய குரூர எண்ணம் எந்த அளவுக்கு கொடூரமானது என்பதை இந்த நற்செய்தி சொல்லுகின்றது. கைசூம்பிய மனிதர் ஒருவர் இருக்கின்றார். அவர் நலம் பெற வேண்டும் என்று மாத்திரமே அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் நலம் பெற்றால் அவருக்கு மாத்திரமல்ல, சுற்றி இருக்கின்ற அத்தனை மனிதர்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் இந்த கைசூம்பிய மனிதரை வைத்து கொண்டு அங்கு பரிசேயர் அந்த குரூர புத்தியுடன் இயேசுவை உற்று நோக்குகின்றார்கள். இவர் என்ன செய்வார், இந்த ஓய்வு நாளில் குணப்படுத்துவாரா இல்லையா? குணப்படுத்தினால் குற்றம் சுமத்தலாம் என்ற நோக்கோடு அவர்கள் காத்திருந்தனர். அதனால்தான் அங்கு இயேசு அந்த கை சூம்பியவரை எழுந்து நடுவே நில்லும் என்று சொல்லி அந்த கேள்வி எழுப்புகின்றார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, இயேசு தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்துகின்றார். இறுதியாக அந்த கை சூம்பியவரை நோக்கி, உமது கையை நீட்டும் என்று சொல்லுகின்றார். ஏன்னா ஓய்வு நாளில் நிறைய சட்டம் இருக்குது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சட்டங்களை போட்டு சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கட்டுப்பாடுகளையும் மிக அதிகமாக மனிதர்கள் மேல் திணித்திருந்தார்கள். கையை நீட்டினால் அது ஒரு வேலைக்கு சமம், வேலை செய்தால் ஓய்வு நாளை மீறுவதற்கு சமம். எனவே இந்த கை சூம்பிய மனிதர் ஓய்வு நாளை மீறிவிட்டார் என்றும், அவர் ஓய்வு நாளை மீறுவதற்கு காரணமாக அமைந்தவர் இந்த இயேசு கிறிஸ்து என்றும் அவர்கள் குற்றம் சுமத்த காத்திருந்தார்கள்.
எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சிந்தனை இந்த பரிசேயர்களுக்குள்ளும் ஏரோதியர்களுக்குள்ளும் இருந்தது அப்படிங்கிறது மிக தெளிவு. ஆனால் இயேசு அதை தாண்டி தடைகளை உடைத்தெறிந்துவிட்டு அந்த கை சூம்பிய மனிதருக்கு சுகத்தை கொடுக்கின்றார். இறுதியிலே என்ன நடக்குது அப்படின்னா, குணம் பெற்றவர் சந்தோஷத்தோடு செல்லுகின்றார். சுற்றியிருந்த சாதாரண மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு இருக்கின்றார்கள். ஆனால் பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். நன்மை செய்ததற்கு அவருக்கு கிடைத்த வெகுமதி இது. பரிசேயரும் ஏரோதியரும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டவர்கள், ஒருபோதும் சேருவதில்லை. ஆனால் இயேசுவை ஒழிப்பதற்கு இந்த பரிசேயரும் ஏரோதியரும் ஒன்று சேருகின்றார்கள். நன்மை செய்கின்ற மனிதர்களுக்கு வருகின்ற ஒரு சவால் இதுதான். நன்மை செய்கின்ற மனிதர்களுக்கு வருகின்ற மிகப்பெரிய எதிர்ப்பும் வேதனையும் இதுதான். ஆனால் இயேசு ஒருபோதும் அதற்காக தளர்ந்து போய்விடவில்லை, மாறாக இன்னும் அதிகமாக செய்தார். நாமும் கூட இயேசுவை புரிந்து கொண்டு ஓய்வு நாள் என்ற அல்லது சில சட்டங்கள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் என்ற அந்த கட்டுப்பாடுகளை களைந்துவிட்டு நன்மை செய்யக்கூடிய இயல்பை பெற்றுக்கொள்ளவும், அதே சமயத்தில் நாம் இப்படிப்பட்ட தவறான மனநிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவின் வழியில் செல்லவும் இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். என்னை தந்தே நீ பரிசாக உன்னை தந்தா உள்ளதெல்லாம் கொடுத்தே நீ உன்னை அள்ளி தந்தா கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தே என்னோடு ஒன்றாக சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரி தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும்.
உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது அன்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் இடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மாண்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரு விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் மருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில், என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான, எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி, குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு, எங்களுடைய இடங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை, நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக, பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான, எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு, வலது வாய்க்கால் திட்டத்திற்கு உரிய அரசு ஆணையை பெற்று, உரிய அரசு ஆணையை பெற்று போதுமான நிதியை ஒதுக்கி, போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும், எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக, மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். வாய்க்கால் வெட்டுகின்ற பணி, வாய்க்கால் வெட்டுகின்ற பணி சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில், சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை, இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக, விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை, இவற்றை எங்கள் ஆண்டவராகிய, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக, கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம், உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன், ஆமீன். மாந்தருக்கும் அறிய வைத்தான் உன்னை ஆரோக்கிய தாயாக.